ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்புள்ளம் கொண்ட மூன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாஸ்து விஞ்ஞானம் எனும் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பார்க்க சென்ற நிகழ்ச்சியில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதற்கான விடையை பார்த்துட்டு இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்துக்குள்ளே போகிறேன். சென்ற நிகழ்ச்சியில் ஒரு குடும்பத்தில் மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணம் வேண்டி அந்த வீட்டில் சில கட்டிட மாற்றங்கள் பண்ணப்படுது. திருமணமான அந்த பெண் அந்த வீட்டிற்கு வந்த கொஞ்ச நாட்கள்லேயே அந்த வீட்டு தலைவருக்கு வலது கால் எலும்பு முறிவு ஏற்படுகிறது. அந்த நிலையில் அந்த வீடை ஆய்வுக்காக கேட்குறாங்க. நான் போய் ஆய்வு செய்ய போகிறேன். ஆய்வு செய்துட்ட பிறகு நான் என்னுடைய அறிக்கையை தரக்கூடிய எல்லாரோடய உட்கார்ந்துருக்க நேரமாக சொன்னேன். அப்போ நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, சரி எல்லாம் செஞ்சீங்க, இந்த தென்மேற்கு படுக்கை அறைக்குள்ளார ஏற்கனவே அந்த கழிவறை குளிக்கிற அட்டாச்சு பாத்ரூம் ஏற்கனவே இருந்ததா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அட்டாச்சு பாத்ரூம் ஏற்கனவே கிடையாது. பெரிய தம்பிக்கு கல்யாணம் பண்ண வேண்டி வரும்போது மருமக பொண்ணுக்கு பயன்படுத்த சுலபமாக இருக்குங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கார் தாங்க அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த லெட்ரின் பாத்ரூமை போட்டார் அப்படின்னு சொன்னாங்க. லெட்ரின் பாத்ரூம் போடப்பட்டிருக்கு. அந்த லெட்ரின் பாத்ரூம் எங்கே போடப்பட்டிருக்கு? அட்டாச்சு பாத்ரூம் ஏற்கனவே இருந்த வீட்டினுடைய தென்மேற்கு படுக்கை அறையின் தென்மேற்கு மூலையில் போடப்பட்டிருக்கு. என் அன்பு நேயர்களே, நல்லா கவனிங்க. ஒரு வீட்டின் தென்மேற்கு மூலையில் கழிவறை குளியலறை அமைப்பு வரவே கூடாது. வந்தால் இது போன்ற விபத்து, உடல் சுகவீனம், நோய் நொடி, படுக்கையில் நம்மளை கொண்டு போய் தள்ளக்கூடிய வீடு, அப்புறம் வந்து பொருளாதாரத்திலே ஒரு கடுமையான சிக்கல்கள், கடன்கள் போன்றவற்றை ஏற்படுத்திடக்கூடிய மிக கடுமையான விளைவுகளை தரக்கூடிய விஷயம் அந்த தென்மேற்கில் இருக்கக்கூடிய கழிவறை அமைப்பு. அப்போ என்ன சார் பண்ணணும்? அப்போ அவர் எங்கள் அப்பா கேட்டார், அச்சோ சார் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, வீட்டுக்கு பின்பக்கம், அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு பின்னாடி பக்கம், அதாவது மேற்கு பக்கம், மேற்கு பக்கத்தில், அதாவது தென்மேற்கில், வீட்டுக்கு வெளியில் தென்மேற்கில் டாய்லெட் பாத்ரூமை கட்டி நான் அட்டாச் பண்ணியிருக்கணும் சார். அப்படி பண்ணாமல் நான் வீட்டு உள்ளேயே கட்டினது தப்பாயிடுச்சு சார் அப்படின்னார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் மறுபடியும் அடுத்த ஒரு தவறுக்கு வழிவகுக்கிறீங்க. வீட்டுக்கு வெளியில் வீட்டை ஒட்டியே நீங்கள் தென்மேற்கில் கழிவறை குளியலறை அமைத்தாலும் அதே பிரச்சனைகள் தான் ஏற்படும். வீட்டுக்குள்ளே வர்றது எப்படி தவறான அமைப்போ, அதே மாதிரி வீட்டுக்கு வெளியிலையும் தென்மேற்கில் கழிவறை குளியலறை அமைப்பு வரக்கூடாது. அதை உடனடியாக நீக்குங்கள்னு சொல்லிட்டு அந்த வீட்டிற்கு தெற்கின் மையத்தில், அதாவது பெரிய தம்பியோடைய படுக்கை அறைக்கும் சின்ன தம்பியோட படுக்கை அறைக்கும் இடையில் ஒரு கழிவறை குளியல் அமைப்பை ஏற்படுத்தி அதை இந்த மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு படுக்கை அறைக்கு இணைப்பு கழிவறையாக மாற்றி தந்து இதை முற்றிலுமாக உடச்சி எடுத்து அந்த வழிப்போக்கு அமைப்புகள், தண்ணீர் போக்கு அமைப்புகள், அந்த தாழ்ந்த பள்ளமான அமைப்பு, அந்த பாத்ரூம் இருக்கிற வரைக்கும் டவுன் பண்ணி வேறு இருந்தாங்க தரையை, அது எல்லாத்தையும் நேர்படுத்தி சுத்தப்படுத்தி சரி செய்த பிறகு அந்த வீட்டில் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் நடக்க தொடங்கினார். என் அன்பு நேயர்களே, இந்த மாதிரி தான் ஒரு வீட்டை கட்டும் பொழுது வாஸ்துப்படியாக கட்டுறீங்களான்னு பார்த்தாலும் அதுலேயும் நிறைய தவறுகளை பண்ணி வச்சிடுறீங்க. ஒருவேளை நீங்கள் உங்களை அறிந்தோ அறியாமலே ஒழுங்காக கட்டிட்டா கூட இடையில் ஏதேனும் திருத்தங்கள் செய்கிற, மாற்றங்கள் செய்கிற, வளர்ச்சி பணிகளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நிலைகளில் வரும்பொழுது வாஸ்து தவறுகளை ஏற்படுத்திடுறீங்க. இது எப்படி இருக்குன்னா, அதுவரைக்கும் சரியாக போயிட்டு இருந்த அந்த குடும்ப சூழல் இந்த மாற்றங்களுக்கு பிறகு, இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்குகளுக்கு பிறகு பாதிக்கப்படுது. காரணம், அப்போ நீங்கள் அந்த வாஸ்து கோட்டை விட்டுறீங்க. அதை ஆக எல்லா நிலைகளிலும் எந்த ஒரு, இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வீடு நீங்கள் உள்ளபடிக்கே வாஸ்து விஞ்ஞான வரைபட தொகுப்பை வாங்கி
அதில் இருக்கிற அமைப்புப்படி துல்லியமாக கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் கூட அதில் வேறு ஏதேனும் நீங்கள் கூடுதல் கட்டுமான வேலைகளை செய்ய வேண்டிய வாய்ப்போ தேவையோ வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வாஸ்து வல்லுநரை அணுகி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அல்லது உள்ளது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி அதற்கான விளக்கத்தையும் வரைபடத்தையும் வாங்கிட்டு தான் ஒரு சிறிய மாற்றமாக இருந்தாலும் அல்லது ஒரு சிறிய திருத்தமாக இருந்தாலும் செய்யணுங்க. இதை தயவு செஞ்சு மனசில் பதிய வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி கூடுதலாக நான் ஒரு விஷயம் ஒரு நேர் கேட்டிருந்தார் என்னைய, ஐயா நீங்கள் வந்து செப்டிக் டேங்குகளை பற்றி பேசும்பொழுது ஒரு முக்கியமான கேள்வி நான் உங்களை கேட்கணும். கார் பார்க்கிங் வரக்கூடிய இடத்துல செப்டிக் டேங்க் வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். இப்போ அவர் இப்படி தான் கேட்டிருந்தார், எதையும் ரொம்ப துல்லியமாக குறிப்பிடாமல் பொத்தாம் பொதுவாக அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, கார் பார்க்கிங் வரக்கூடிய இடத்துல செப்டிக் டேங்க் வரலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இப்போ இதுக்கான பதிலை வரலாம் வரக்கூடாதுன்னு நான் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கார் பார்க்கிங்கை முதல்ல நீங்கள் எங்கே அமைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும் இல்லை. ஏன்னா கார் பார்க்கிங் வருவதற்கு வாஸ்து வழிகாட்டும் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வடக்கின் வடகிழக்கு, இன்னொன்று கிழக்கின் வடகிழக்கு, இன்னொன்று தெற்கின் தென்கிழக்கு, இன்னொன்று மேற்கின் வடமேற்கு. மறுபடி சொல்லுவா, கிழக்கின் வடகிழக்கு, வடக்கின் வடகிழக்கு, தெற்கின் தென்கிழக்கு, மேற்கின் வடமேற்கு. இந்த நாலு பாகம்தான் கார் பார்க்கிங்காக வருவதற்கு ஏற்ற இடங்கள். சரி, இப்போ இந்த நாலு இடத்தையுமே கணக்கில் வச்சுப்போம், ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வருவோம். இப்போ கிழக்கின் வடகிழக்கில் கார் பார்க்கிங் அமைக்கிறதா இருந்தால் அந்த இடத்துல செப்டிக் டேங்க் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது? இன்ட்டு போட்டுருங்க, எடுக்கக்கூடாது. ஏன்? வடகிழக்கில் அந்த கழிவு நீர் தொட்டி அமைப்பு இருக்கக்கூடாது. இன்ட்டு போட்டுருங்க. சரி, அடுத்ததாக வடக்கின் வடகிழக்கில் செப்டிக் டேங்க் அமைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அங்கேயும் இன்ட்டு போட்டுருங்க. வடக்கின் வடகிழக்கு கார் பார்க்கிங் போர்டிகோவாக வரும்பொழுது அந்த இடத்திலும் கண்டிப்பாக செப்டிக் டேங்க் அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது. நின்று போட்டிங்களா? ரைட்டு. இப்போது தெற்கின் தென்கிழக்கில் நீங்கள் கார் பார்க்கிங், தெற்கு திசை பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கில் கார் பார்க்கிங் வாகன நிறுத்துமிடம் அமைக்கிறீங்க, அதுக்கு கீழாக டாய்லெட் பாத்ரூமுக்கான செப்டிக் டேங்க் எடுக்கலாமா? ஐயா எடுக்கக்கூடாது. இன்ட்டு போட்டுருங்க. அங்கேயும் வரக்கூடாது, தென்கிழக்கில் பள்ளம் வரக்கூடாது. சரியா? இப்போ அடுத்ததாக ஃபோர்த்து நான்காவது நிலைப்பாடு என்ன? மேற்கின் வடமேற்கில் வரும்பொழுது அந்த போர்டிகோ அப்படிங்கிறது, மேற்கின் வடமேற்கில் கார் பார்க்கிங் போர்டிகோ வாகன நிறுத்துமிடம் அமைக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் செப்டிக் டேங்க் அமைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அங்கும் அமைக்கக்கூடாது. சரியாக போச்சு. என்னையா, நாலு இடம் கார் பார்க்கிங்க்கு ஏற்ற இடம்னு சொன்னீங்க, அந்த நாலு இடத்துலையுமே செப்டிக் டேங்க் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, ஏங்கய்யா? அப்படின்னா அந்த நாலு இடமுமே செப்டிக் டேங்குக்கான இடம் கிடையாது, கார் பார்க்கிங்க்கான இடமா மட்டும்தான் நம்ம அனுமதிக்க முடியுமே தவிர அந்த இடத்துல பள்ளம் வரக்கூடாது. இப்போது நீங்கள் கேட்கலாம், சார் வடமேற்கில் செப்டேங்க் வரலான்னு நீங்கள் போன நிகழ்ச்சிக்கு போன நிகழ்ச்சியில் சொன்னீங்க, இப்போ என்ன நீங்கள் அந்த இடத்துல கார் பார்க்க? நல்லா கவனிங்க, வடக்கு திசை பார்த்த வீட்டிற்கு வடமேற்கில் செப்டிக் டேங்க் அமைக்கலாம்னு சொன்னேன். வடக்கு திசையின் வடமேற்கில் செப்டிக் டேங்க் அமைக்கலான்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர, மேற்கு திசையின் வடமேற்கில் செப்டிக் டேங்க் அமைப்பு உண்டாக்கக்கூடாது. அப்போ நேயர் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்றால், வாகன நிறுத்துமிடங்களில் இந்த நாலு இடம், முதல்ல வாகன நிறுத்துமிடம் என்னன்றதை நான் விளக்கமாக சொல்லிட்டு தான் சொல்கிறேன், மறுபடியும் நீங்கள் ஆரம்பத்துக்கே போகாதீங்க. வாகன நிறுத்துமிடங்களுக்கான ஸ்தானங்கள் நான்கு, அந்த நான்கு ஸ்தானங்களிலுமே கழிவறை குளியலறைக்கான செப்டிக் டேங்க் அமைப்பு, கழிவுநீர் தொட்டி அமைப்பு வரக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன். ஓகே ஜோஷ்வா, எப்பவும் போல இன்னைக்கும் வந்து அஞ்சு செக்மெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப எனர்ஜியாக ரொம்ப எந்தோட நிகழ்ச்சியோடைய எண்டுக்கு வந்தாச்சு.
ஸோ இந்த அஞ்சு செக்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், நல்ல மோட்டிவேட் ஆகணும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஷோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இந்த மார்னிங் தமிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் அடுத்த எபிசோடில் நாங்களே உங்களை வந்து தவறாமல் மீட் பண்ணுறோம். அண்ட் தென் சேயிங் பை ஃப்ரம் மோனா அண்ட் ஜோஷ்வா.